ஆதிக்கு ரவிச்சந்திரனோட இயக்கத்துல சிம்பு நடிச்சிருந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் தொடர்பா அவருக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில கௌதம் மேனனோட இயக்கத்துல வெந்து தணிந்தது காடு படப்பிடிப்புல சிம்பு கலந்துகிட்டதை பார்த்து மறுபடியும் பிரச்சனையை கலப்புனாங்க. இதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருச்சு. பிரச்சனை தீர்க்கப்பட்டதால சிம்பு மீதான ரெட் கார்டு நீக்கப்படுறதா தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து இனி சிம்புவோட படங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சிம்புவை வச்சு படம் இயக்குறவங்களுக்கு படப்பிடிப்பை நடத்துறதுல சிக்கல் ஏற்படாது. வெங்கட் பிரபுவோட மாநாடு படத்துல ஆல்ரெடி நடிச்சு முடிச்சிட்டாரு சிம்பு. இப்ப கௌதம் மேனனோட இயக்கத்துல வெந்து தணிந்தது காடு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்க இன்னைக்கு சென்னையில தொடங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 தல படத்தோட ஷூட்டிங்கையும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே தொடங்க இருக்காங்க. செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி கொரோனா குமார் படத்தோட ஷூட்டிங்கையும் தொடங்க இருக்காங்க. மறுபடியும் இனி தமிழ் சினிமாவில் சிம்புவோட ஆட்சி தான்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. லயன் கட்டி வரிசையாக படங்கள் இருக்குது. இதில் எல்லா படமுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. எல்லா படமுமே வெற்றி பெற வாழ்த்துக்கள் எஸ்டிஆர்.